பார்க்கலாம். லோகேஸ்மின் தெய்வ ஆசூர ஏவ ச தெய்வோ விஸ்தர ஷ ப்ரோக்த ஆசுரம் பார்த்தமே ஸ்ருணு. யௌ இரண்டு, பூத சர்க்கௌ படைக்கப்பட்ட உயிர்வாழிகள், லோகே இவ்வுலகத்தில், அஸ்மின் இந்த தெய்வ தெய்வீகமானவர்கள், ஆசுர அசுரர்கள் ஏவ நிச்சயமாக ச மற்றும் தெய்வ தெய்வீகமான விஸ்தரஷக விவரமாக புரோக்த கூறினேன். ஆசுரம் அசுரத்தனமான பார்த்த பிரதாவின் மைந்தனே, மே என்னிடமிருந்து ஸ்ருணு கேட்பாயாக. பிரதாவின் மைந்தனே, இவ்வுலகில் உள்ள படைக்கப்பட்ட உயிர்வாழிகளில் தெய்வீகமானவர்கள், அசுரர்கள் என இரு வகையினர் உள்ளனர். தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கியுள்ளேன். இனி அசுரர்களின் குணங்களை என்னிடமிருந்து கேட்பாய். இந்த குணங்கள் பற்றி நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப வந்து அசுர குணங்களை பற்றி சொல்றதாக சொல்றார். பொருளரை படிக்கலாம் பா. 16.6 யாராவது படிக்கலாம். அர்ஜுனன் தெய்வீக குணங்களுடன் பிறந்துள்ளான் என்பதை அவனிடம் உறுதி செய்த பின் பகவான் கிருஷ்ணர் தற்போது அசுரத்தனமான பாதையை விவரிக்கின்றார். கட்டுண்ட உயிர்வாளிகள் இவ்வுலகில் இரு பிரிவாக பிரிக்கப்படுகின்றனர். தெய்வீக குணங்களுடன் பிறந்தவர்கள் ஒழுக்கமான வாழ்வை பின்பற்றுகின்றனர், அதாவது சாஸ்திர நியமங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்ப அவர்கள் செயல்படுகின்றனர். அங்கீகாரம் பெற்ற சாஸ்திரங்களின் ஒளியில் ஒருவன் கடமையை ஆற்ற வேண்டும். இத்தகு மனப்பான்மை தெய்வீகமானதாக கூறப்படுகின்றது. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள ஒழுக்க நெறிகளை பின்பற்றாமல் தனது சாரிம்மா, உங்களை தெரியாம மியூட் பண்ணிட்டேன். மகேஸ்வரி அன்மியூட் பண்ணிக்கோங்க. நெறிகளை பின்பற்றாமல் தனது மனம்போன போக்கில் இயங்குபவன் அசுரத்தன்மையுடையவன் எனப்படுகின்றான். சாஸ்திரங்களின் ஒழுக்க நெறிகளுக்கு கீழ்ப்படிதல் என்பதை தவிர அசுரர்களையும் தேவர்களையும் நிர்ணயிப்பதற்கு வேறு எந்த தகுதிகளும் இல்லை. இவர்கள் இருவருமே பிரஜாபதிகளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே வேற்றுமை என்னவெனில், ஒரு பிரிவினர் வேத நெறிகளுக்கு கீழ்ப்படுகின்றனர், மற்றவர் கீழ்ப்படிவதில்லை. ஹரே கிருஷ்ணன். நீ அசுரத்தன்மையில தான் இருக்க அப்படின்னு சொன்னவர் இப்ப சாரி தெய்வீகத்தன்மையில தான் இருக்கிறாய், உன்னிடம் அசுரத்தன்மை இல்லை என்று சொன்னவர் அசுரத்தன்மையின் குணங்களை பற்றி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னுடைய கடமையை ஆற்றுவது எப்போதுமே அசுரத்தன்மையே ஆகாது. நீ கொல்லவே போகிறாய் அப்படின்னாலும் அது வந்து நீ சாஸ்திரங்களின் விதிப்படி உனக்கு அது விதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால செய்கிறார். அதனால அது வந்து அசுரத்தன்மையாக கொடூரமாக எண்ணப்படாது அப்படின்றத தெளிவுபடுத்துறார். இப்ப நான் உனக்கு எது உண்மையான அசுரத்தன்மைன்னு தெரிஞ்சுக்கோ, அப்பதான் வந்து அதை நீ செய்யலங்கிறது உனக்கு புரியும். அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது அசுரர்கள் இருவருமே வந்து பிரஜாபதியிடமிருந்து பிறந்தவர்கள் என்று வேத இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே வேற்றுமை என்னவெனில், ஒரு பிரிவினர் வேத நெறிகளுக்கு கீழ்ப்படுகின்றனர், மற்றவர் கீழ்ப்படுவதில்லை அப்படின்னு. அடுத்தது பார்ப்பாங்க 7வது ஸ்லோகம். பிரவிருத்திம் ச நிவிருத்திம் ச ஜனானா விதுராசுராஹ ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்யம் ஏஷு வித்யதே. பிரவிருத்திம் முறையான செயல் ச மற்றும் நிவிருத்திம் முறையற்ற செயல் ச மற்றும் ஜனா நபர்கள் ந இல்லை, விது அறிவது ஆசுரா அசுர குணத்தில் ந இல்லை, சௌச்சம் தூய்மை ந இல்லை அபி கூட ச மேலும் ஆச்சார நடத்தை ந இல்லை, சத்தியம் வாய்மை தேஷு அவர்களில் வித்யதே இருப்பது. அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை. தூய்மையோ தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை. இப்பதான் கிராஜுவலா ஆரம்பிக்கிறார். ஒண்ணு ஃபர்ஸ்ட் திங் என்ன, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னே அவங்களுக்கு தெரியாது. சில பேர் சொல்றோம்ல, எப்படி நடந்துக்கணும்னே தெரியல, அந்த மாதிரி என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னே தெரியாது. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை. ரொம்ப பேசிக் இது காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. பொருளரை படிக்கணும்.
அம்படிக்கு வாஜி, படிப்பா. நாகரிகம் உடைய ஒவ்வொரு மனித சமூகத்திலும் குறிப்பிட்ட சட்டதிட்டங்கள் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக வேத நாகரிகத்தை பின்பற்றுபவர்களும் நாகரிகமான மக்களில் மிகவும் முன்னேறியவர்களாக அறியப்படுபவர்களுமான ஆரியர்களின் மத்தியில் சாஸ்திர விதைகளை பின்பற்றாதவர்கள் அசுரர்களாக கருதப்படுகின்றனர். எனவே அசுரர்கள் சாஸ்திர விதிகளை அறியாதவர்கள் என்றும் அவ்விதிகளை பின்பற்றுவதற்கான நாட்டமும் இல்லாதவர்கள் என்றும் இங்கே கூறப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலான நபர்கள் இவ்விதிகளை அறியாதவர்கள். சிலர் இவற்றை அறிந்திருந்தாலும் கூட பின்பற்றுவதற்கான இயல்பில்லாதவர்களாக உள்ளனர். அவர்களிடம் நம்பிக்கை இல்லை. வேத நெறிகளின்படி செயல்படுவதற்கான விருப்பமும் இல்லை. அகத்திலும் சரி புறத்திலும் சரி அசுரர்கள் தூய்மை இல்லாதவர்கள். நீராடுதல், பற்களை துலக்குதல், சவரம் செய்தல், ஆடைகளை மாற்றுதல் முதலிய செயல்களின் மூலம் ஒருவன் எப்பொழுதும் உடலை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அகத் தூய்மையை பொறுத்தவரை இறைவனுடைய புனித நாமங்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வாறு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்று உச்சரிக்க வேண்டும். அகம் மற்றும் புற தூய்மைக்கான இத்தகு விதிகளை அசுரர்கள் விரும்புவதும் இல்லை, பின்பற்றுவதும் இல்லை. நடத்தையை பொறுத்தவரை மனித இனத்தின் சட்ட புத்தகமான மனு சம்ஹிதை முதலியவற்றில் மனித நடத்தைக்கு வழிகாட்டும் பற்பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இன்று வரை இந்துக்கள் மனு சம்ஹிதையை பின்பற்றி வருகின்றனர். சொத்துரிமைக்கான சட்டம் மற்றும் பல சட்டங்கள் இப்புத்தகத்திலிருந்து வரையறுக்கப்பட்டவை. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படக்கூடாது என்று மனு சம்ஹிதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள் பெண்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக அவர்கள் குழந்தைகளை போன்றவர்கள். குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. இத்தகு விதிகளை அசுரர்கள் தற்போது புறக்கணித்து விட்டனர். ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். இருப்பினும் உலகத்தின் சமூக நிலையை இது ஒன்றும் விருத்தி செய்து விடவில்லை. உண்மையில் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள். அவள் தனது சிறு வயதில் தந்தையாலும் இளம் வயதில் கணவனாலும் முதுமையில் வளர்ந்த பிள்ளைகளாலும் பாதுகாக்கப்பட வேண்டும். மனு சம்ஹிதையின்படி இதுவே முறையான சமூக நடத்தை. ஆனால் நவீன கல்வி முறையோ பெண்களின் வாழ்வை பற்றிய ஒரு கர்வமான கருத்தை செயற்கையாக வடிவமைத்துள்ளது. இதனால் திருமணம் என்பது தற்போது ஒரு கற்பனையாக ஆகிவிட்டது. மேலும் பெண்களின் நன்னடத்தையும் தற்காலத்தில் நன்றாக இல்லை. இவ்வாறாக சமூகத்திற்கு நன்மை பயக்கும் நெறிகளை அசுரர்கள் ஏற்பதில்லை. மேலும் சிறந்த சாதுக்களின் அனுபவத்தையும் அவர்களால் வகுக்கப்பட்ட சட்ட திட்டங்களையும் அசுரர்கள் பின்பற்றாத காரணத்தால் அவர்களது சமூக நிலை மிகவும் துன்பமயமாக உள்ளது. ஹரே கிருஷ்ணா. இது வந்து எப்ப எழுதினார் பிரபபாதர்? ஆனாலும் இப்ப திருமணங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைய அப்படியே என்ன சொல்றது, தீர்க்க தரிசனம் போல சொல்றார். இப்ப தற்போது ஒரு கற்பனையாக ஆகிவிட்டது திருமணம் என்பது அப்படிங்கிறது. இப்ப வந்து ஒரு திருமணம் முடிவதற்குள்ள எவ்வளவு வந்து கஷ்டங்கள் ஏற்படுகிறது அனைத்து சமூகத்திலும், இன்ன சமூகத்துலதான் அப்படிங்கிறது இல்ல. பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு திருமணம் பந்தத்துல ஈடுபடுவதற்கு பொறுப்பு கருதி பயப்படுறாங்க. ஒண்ணு கமிட்மெண்ட் போபியா அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி, எடுத்துக்கணுமே பொறுப்பு எடுத்துக்கணுமே, எதுக்கு அந்த பொறுப்பு அப்படின்னு. இன்னொன்று, இன்னும் நம்ம ரொம்ப செட்டில் ஆகணும், நிறைய செட்டில் ஆயிட்டு தான் பண்ணிக்கணும் அப்படின்னு தனக்கு மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க, கண்டிஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. தன்னுடைய பார்ட்னர் மேலேயும் இப்படி இருந்தாதான் அவங்க எலிஜிபிள் அப்படின்னு நினைக்கிறாங்க, நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. அதனால அது அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் திருமணம் அப்படின்னு சொல்றதுனால திருமணம் வந்து ரொம்ப எட்டாக்கனியாக பலருக்கும் ஆகி கொண்டது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சட்ட திட்டங்கள் சமுதாயத்திற்கு மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கு, அதைத்தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவது சரியல்ல. அவர்கள் குழந்தைகளை போல சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர்கள் வந்து ஒருவருக்கு
கீழ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவன், அது ஒரு ப்ரொடெக்ஷன் தானே தவிர அது வந்து ஓவர் ப்ரொடெக்ஷனா நம்ம இப்ப நினைச்சுக்கிறோம். ரொம்ப வந்து அது என்னது அவங்க யாரு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க அப்படின்னு ஃபெமினிஸ்டா பேசுறவங்க தான் நிறைய நம்ம பாக்குறோம். ஆனா அது அவையெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக செய்யப்பட்டது. அது ஏன் இப்ப வந்து பர்வர்ட் ஆகி போனதுனால இப்ப சமூக நிலையில் இந்த மாதிரி ஒரு திருமணம் என்பதே ஒரு கற்பனையான செயலாக மாறிக்கொண்டு வருது சொல்றேன். இதை வந்து அவர்கள் அவர்களை பாதுகாப்புலதான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர விதியாக இருந்தது, மனு ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருந்தது. அதை மீறி போகும் பொழுது அப்படியே வந்து இந்த சமூக அமைப்பே மாறுபட்டு போகிறது. சோ நான் இண்டிபெண்டா இருப்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை வரும் பொழுது ஒரு ஒரு இணைந்து வாழ்வதற்கே கஷ்டமாகி விடுகிறது. இது வந்து அடங்கி வாழ்வதுன்னு சொல்வதற்கே இல்லை, அது இணைந்து வாழ்வதற்கு கூட ஒரு டிஸ்பாரிட்டி வந்துருது, கம்பேட்டபிலிட்டி கம்மியா போயிருது. இதைதான் இங்க சொல்றாங்க. இதை வந்து நம்ம ரொம்ப டீப்பா அரசி ஆராய்ந்து கான்ட்ரவர்ஷியலா நம்ம பேச முடியும், அதெல்லாம் அவசியமே இல்லை. எப்படி பார்க்கணும் அப்படின்னா சட்டங்களை ஃபாலோ பண்றது தெய்வீகத்தன்மை, அதாவது சாஸ்திரங்களை கடைபிடிப்பது, அவற்றிலிருந்து மாறுபட்டு இருப்பது அசுரத்தன்மை அப்படிங்கிறது தான் சொல்ற. இது ஒரு எக்ஸாம்பிளா வந்து எப்படி ஒரு பெண்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டபடி இருந்திருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தவரை எப்படி இருந்தது, சாஸ்திரங்களை மீறி இல்ல நான் நான் போ நினைத்தபடி வாழ்வேன், நான் வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒரு தந்தையோ கணவரையோ மகனையோ அண்டி வாழ்வது தவறு அப்படின்னு நினைச்சு நம்ம டிவியேட் ஆகி போறதுனால என்ன மாறுதல்கள் சமூகத்துல ஏற்படுது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கப்படணும். அதாவது இது முழுவதுமாக யாரையுமே குற்றம் சொல்வதற்கில்லை, எப்படி நான் சமூக அமைப்பை எப்படி ஆகிவிட்டது, இப்படி இருக்கிறது பாதுகாப்புல இருந்திருந்தா எல்லாமே நல்லாதான் இருந்திருக்கும், அதுல ஒன்னும் ஒரு இணக்கமான வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு பாதுகாப்பு என்கின்ற பெயரில் ஆதிக்கம் தொடங்கிவிட்ட நிலை, அதனாலதான் பெண்கள் வந்து வெகுண்டெழுந்து விட்டார். இது இது கலியுகம் இல்லையா, இதுல இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டுத்தான் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதனால இப்படி ஒரு மாற்றம் இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது இந்த சமூக நிலையில. அதனால இப்ப எல்லாருக்குமே ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம், இந்த குழப்பங்களை எப்படி சரி செய்வது, சமூகம் வந்து இப்படி ஒரு ஒரு அமைப்பே வந்து ஆட்டம் காணுகிறதே, பேசிக்கான ஒரு திருமணம் அனைத்து அனைவருக்கும் நடத்தி வைப்போம் அப்படின்னா ஒரு சராசரியான நிலையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா திருமணம் இருக்கணும், அதற்கே வந்து செய்து வைக்க முடியாத நிலை வருகிற அளவுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது சமுதாயத்துல. எல்லாருடைய எண்ணங்கள்லயும் குழப்பம் இருக்கிறது. தான் வந்து அடையாள தனக்கு என்ன அடையாளம், தான் வந்து இன்னாருடைய மகள் என்று சொல்லிக் கொள்வதை விட நான் இன்னார், எனக்கு இந்த அடையாளங்களே வேண்டாம், நான் நானாகவே அறியப்பட வேண்டும் அப்படின்றதுல எல்லாம் ஒரு ஒரு அகங்காரமாக யோசிக்கக்கூடிய நிலை வந்தது. ஆனால் ஒன்று நம்ம பார்க்கணும், சரணாகதி அப்படின்னு பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது அதுன்னு நம்ம பார்க்கிறோம், பகவானுக்கு நாம எல்லாம் சேவகர்கள்னு பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய ஜெண்டரை பேஸ் பண்ணி ஆண் பெண் அப்படிங்கிற இந்த பாகுபாடை பேஸ் பண்ணி நமக்கு அகங்காரம் ஏற்படும்னு வச்சுக்கோங்க, எங்கிருந்து பணிவு வரும், எங்கிருந்து சரணாகதி வரும். அதற்குதான் எந்த விஷயத்தையுமே ஒரு அகங்காரத்துடன் நோக்குவதே தவறு. நான் அப்படிங்கிற எண்ணம், பெண் அப்படின்றதும் நானுக்குள்ளதான் அடக்கம், நான் அப்படின்னு ஃபெமினிஸ்டா பேசுறதும் எதற்காக, அது எல்லாவற்றிற்குமே இந்த ஜெண்டருக்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த சோல் அப்படிங்கிறது. அதனை பகவான் திருவடியில கொண்டு போய் நம்ம சமர்ப்பிக்க வேண்டியதுதான் இந்த வாழ்நாளினுடைய இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு உணர்ந்தோம்னா பக்திக்கு போய் நிக்க மாட்டோமா, சரணாகதியில வந்து நிக்க மாட்டோமா? இப்ப நாம் இந்த உடலில் இருக்கும் பொழுதே பகவான் திருவடியை பிடிக்கணும், பணிவா இருக்கணும். இந்த பணிவை கற்றுக் கொடுக்கத்தான்
இத்தனை விதமான நாடகங்களும் நடக்கின்றன, ஆனால் அவற்றை நாம் படிப்பதாக இல்லை. அதனால்தான் மறுபடி மறுபடி அந்த நாடகம் நடத்தப்படுகிறது, அந்த சோதனை நமக்கு ஏற்படுகிறது. இப்பவாவது நீ வந்து இப்ப ஒரு டெஸ்ட்ல ஃபெயில் ஆகணும்னா திரும்ப திரும்ப அப்பியர் ஆகணும்ல, பாஸ் பண்ணினா தானே சர்டிபிகேட் கிடைக்கும். அதனால்தான் சோதனை ஒன்று ஏன் திரும்ப திரும்ப வருகிறது, நீ பாஸ் பண்ணல அதனால்தான் வருகிறது. எல்லாருமே நாம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் அதை வந்து தேர்ச்சி பெறவில்லை, அதனால் தான் நமக்கு அந்த பிரச்சனை மறுபடி மறுபடி வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். சோ அந்த பணிவை கற்பதற்காகத்தான் நம்மை சுற்றியும் சில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். இப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தால் தான் நம்ம எதையுமே ஒரு போட்டி மனப்பான்மையுடன் பார்க்காம இருக்கும். நம்மை நம்மை நாமே விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைக்கு அப்பதான் வருவோம். சரிங்களா, இப்படிதான் இதை நோக்கணுமே தவிர இதை வந்து திரும்பவும் ஒரு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் பார்த்து சர்ச்சை ஏற்படுத்துவது சரியல்ல. சரிங்களா, அடுத்தது இதோட இன்னைக்கு 7வது இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து மோஸ்ட்லி நானும் வரப்பாக்குறேன், இந்த பிரபு கிட்டையும் நான் பேசிக்கிறேன் யார் வர்றோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பட் இனிமே வந்து எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம கிளாஸ் நடக்கும். 18 அத்தியாயங்கள் எப்படியும் நம்ம முடிச்சிடலாம் கடகடன்னு. இனி எந்த எந்த ஒரு காரணம் கொண்டும் லீவ் இல்லாத மாதிரி பாத்துக்கலாம். எனக்கு முடியலன்னா அந்த பிரபு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீநாத் பிரபுன்னு சென்னையில இருந்து, அவர் கிளாஸ்க்கு வருவார் இல்லைன்னா நான் வருவேன். எனிவே இந்த ஒரு 2 மாசம் நான் இங்கதான் இருக்கேன், பாம்பேல தான் இருக்கேன். கண்டிப்பா தொடர்ந்து நம்ம கிளாஸ் நடத்தி முடிக்க பார்க்கலாம். இனிமேல் வந்து எந்த பிரேக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு பகவானை வேண்டிக்குவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம். பகவத் கிருப்பை இல்லைன்னா இது நடக்காது, அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூஸா இந்த கிளாஸ் எடுத்து 18 அத்தியாயங்கள் நல்ல விதமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு டைம் இஸ் நாட் பெர்மிட்டிங், எந்த டைம் உங்களுக்கு பெர்மிட் பண்ணதோ அவங்க எடுக்கறத பத்தி இல்ல, எந்த டைம் உங்களுக்கு பெர்மிட் பண்ணதோ அந்த டைம் கூட நீங்க யூ கேன் ஜஸ்ட் கிவ் சரி யாரும் ஜாயின் பண்றாங்களான்னு கேட்டுக்கலாம். இல்ல இந்த டைம் மோஸ்ட்லி சூட்டபிள் தான், 4 to 5 தான் எனக்கு சரியா வரும். பட் எனக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டேன்னா முடிய மாட்டேங்குது, அதனால தான் நான் இப்ப திரும்ப இந்த வீக் பிகினிங்ல வந்துட்டேன். இருப்பேன் இன்னும் ஒரு மாசம், எனக்கு திரும்ப ட்ரிப் கிடையாது. எப்படியும் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கு முன்னாடி முடிச்சிடலாம்னு, பட் நடு நடுல போகும்போது இப்படியே தடங்கள் வந்து வந்து வந்துருது, அதனாலதான். சரிங்களா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.